أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. اللهم صل وسلم على سيدنا محمد وعلى آل سيدنا محمد كما تحب وترضى بأن تصلي عليه. نور الله نور محمد نور فاطمي نور علي نور حسن نور حسين خادم معين الملة العظم الحق والدين الحسين والحسن تشتي سنجري ثم جميري غريب نواز نائهم أبر هليم مولود الكريم ميلاد الشريف يوم النور آهم رجب المرجب سنجيانا ஐயாம் பீம் பிறை பதினான்காவது இந்த தினம் ரஹ்மத்தன் லில் ஆலமீன் ரவுஃபுர் ரஹீம் பஷீருல் நதீர் சிராஜி முனீர் தஹா யாசீன் முசம்மில் முத்தஸ்ஸிர் ஹாமீன் ஹபீபுல்லாஹி ரூஹுல் வுஜூத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஆலிஹி வஸல்லம் வஸர்ரஃப கர்ரம மஜ்ஜத வஅல்லம் நாயகோமான் அவர்களின் அஹ்லு பைத் அத்ஹாராகிய சையதுல் ஆலமீன் கப்தல் முஸ்தஃபா புபாத் முஹம்மதி ஃபாத்திமத்துல் பதூல் அலைஹா ஸலாத்து வஸ்ஸலாம் அமீருல் முஃமினீன் மௌலல் ஆலமீன் மௌலல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் மௌலல் முத்தகீன் சையதுனா அலி இப்னு அபு தாலிப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் இமாமுல் அக்பர் சையதுனா ஹசன முஜ்தபா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் மலிக்கு தாரைன் சுல்தான் ஷஹதா முஜ்தபா கர்பலா ஷம்சுல் இஸ்லாம் இமாம் அலி மகாம் சையதுனா ஹுசைன் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அஹ்லு பைத் அத்ஹார் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாயகமார்களின் பரிசுத்தமான பாரம்பரியத்தில் பதினான்காம் தலைமுறை வாரிசாக ஹுசைனி வல் ஹசனி சாதாத்தாக வாப்ப ஒளிமயமான வாப்பா நாயகத்தின் வழியில் ஹுசைனி சாதாத்தாகவும் மகா கௌரவம் சங்கை மிக்க உம்மா நாயகியின் பரிசுத்த பாரம்பரியத்தில் ஹசனி சாதாத்தாகவும் ஹுசைனி வல் ஹசனி நசபிலும் ஹசபிலும் செய்து சாதாத்தாக இந்த உலகத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனது மிகப்பெரிய ஹபீபை பிறக்கச் செய்த புனிதமிக்க நன்னாளாகும் ஒளிமயமான திருநாளாகும் இந்த ரஜபுல் முரஜப் பதினான்காம் தினம். மாஷா அல்லாஹ். அய்யாமுல் பீத் என்று சொன்னாலே நமக்கெல்லாம் தெரியும், அது ஒளிமயமான இரவுகள்னு சொல்லி. மாஷா அல்லாஹ். வானத்தில் தோன்றக்கூடிய ஃபுல் மூன் பத்ர் பூரண சந்திரன், அது 13, 14, 15 13th, 14th, 15th இந்த 3 days மாஷா அல்லாஹ் அது ஃபுல் ஷைனிங்காக இருக்கும் அல்ஹம்துலில்லாஹ். அதற்கு பிறகு மாஷா அல்லாஹ் போக போக அது தன் ஒளியில் குன்றி தேய்பிறையாகி மறுபடியும் மாஷா அல்லாஹ் அது பிறை பிறந்து வளர்பிறையாக வளரும் மாஷா அல்லாஹ். ஆனால் ரஜபுல் முரஜப் பதினான்காம் தினத்தில் ஈரான் நாட்டில் சஞ்சர் என்னும் ஈரான் நாட்டில் இஸ்பஹான் என்னும் மாகாணத்தில் சஞ்சர் என்னும் பலது ஷரீஃபில் புனிதமான ஊரில் தோன்றிய பூரண முழுமதியோ அது என்றும் தன் ஒளியில் குன்றாத பரிபூரண தெய்வீக பேரொளி பிரகாசமாய் ஜொலி ஜொலிக்கும் ஜோதிமயமான பூரண சந்திரனாக ஹுசைனி வல் ஹசனி செய்யது சாதாத்தாக ஹாஜா கயாசுதீன் ஹசன் செய்யதா உம்முவர மஹனூர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களின் பரிசுத்த பௌத்திரராக தெய்வீக புத்திரராக மாஷா அல்லாஹ் சுல்தானுல் அவுலியா நாயிப ரசூலுல்லாஹி ஹாஜா முனுதீன் அல் ஹுசைனி அல் ஹசன்
சிஷ்டி சஞ்சரி சும்மாஜி மேரி நாயகன் அவர்கள் இந்த உலகத்தில் அவதரித்தார்கள். மாஷா ஹாஜா நாயகத்துடைய மகத்துவங்களும் அற்புதங்களும் கராமாத்துகளும் அது கணக்கில் அடங்காதது. பிலா ஹத் மாஷா அல்லாஹ். காரணம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு வலிமார்களுக்கும் ஒவ்வொரு குத்துபுமார்களுக்கும் ஒவ்வொரு ஷானை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழங்கி இருப்பான். ஆனால் சுல்தான் அவுலியா ஹாஜா மொய்னுத்தீன் சிஷ்டி அவர்களுடைய ஷானம் யாருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவால் வழங்கப்படாத ஷானாகும். ஒவ்வொரு வலிமார்களுக்கும் குறிப்பாக ஒவ்வொரு குத்துபுமார்களுக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு நபிமார்களுடைய கதமைனி ஷரீஃபில் இருந்து அல்லாஹ் ஃபைல் பரக்கத்தை வர செய்வான். ஒவ்வொரு குத்துபுமார்களும் ஒரு நபியுடைய கதம் முபாரக்லேருந்து அவங்களுக்கு ஃபைல்ஸ் வரும். இது குறித்து சுன்னத்து ஜமாஅத்துடைய நம்முடைய இமாமின்கள் ஏராளமாக கிதாபுகள் மாஷாஅல்லாஹ் ரொம்ப தெளிவான விபரங்கள் அக்பார்கள் நமக்கு ஜாஸ்தியாக அக்சராக நமக்கு கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு குத்துபுமார்களுக்கும் ஒவ்வொரு குத்துபுமார்களுக்கும் மாஷாஅல்லாஹ் விலாயத்தில் உயர்ந்த தரஜாவான குத்துபியத்துடைய மர்த்தபாவுக்கு போகும்போது மாஷாஅல்லாஹ் ஒரு நபியுடைய கதம் முபாரக்கில் இருந்து அந்த குத்துபுக்கு மாஷாஅல்லாஹ் ஃபுயூது பரக்காத் வரும் மாஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கதம் முபாரக்கில் இருந்து வரக்கூடிய ஃபுயூது பரக்கத்தை ஹாசிலாக்கின குத்துபுமார்கள் உண்டு மாஷாஅல்லாஹ். அதுபோல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கதமைனு ஷரீஃபைன் வரக்கூடிய ஃபுயூது பரக்காத் ஹாசிலாக்கின குதுபுமார்கள் உண்டு மாஷாஅல்லாஹ். இப்படி தாவூத் அலைஹிஸ்ஸலாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு முர்சலீன்கள் அம்பியாக்கள் முர்சலீன்கள் அதாவது மாஷாஅல்லாஹ் ஒருவர் குதுபாக இருக்கிறார் அவருக்கு நபியுடைய கதமிலிருந்து ஃபைல் வரும். குதுபுல் அக்தாபாக இருக்கிறார் மாஷாஅல்லாஹ் அவருக்கு ரசூலுடைய கதமிலிருந்து மாஷாஅல்லாஹ் ஃபைல் வரும். காரணம் அல்ஹம்துலில்லாஹ் அவுலியாக்கள் ஆலா ஸ்டேஜ் மாஷாஅல்லாஹ் குதுபு மாஷாஅல்லாஹ். ஒவ்வொரு ஜமானாலையும் ஒரு குத்துபு இருப்பாங்க. ஒரு குத்துபு இன்திகால் ஆனால் விசால் முபாரக்கான அந்த மகாமில் மாஷாஅல்லாஹ் அந்த பொசிஷனில் ஹிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஔசுல் ஆலத்துடைய உத்தரவோடு இஜாதத்தோடு வேற ஒரு குத்துபு அப்பாயின் பண்ணுவாங்க மாஷாஅல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் அப்போ மாஷாஅல்லாஹ் எல்லா காலத்திலும் குத்துபு இருப்பாப்புல குத்துபுக்கு மேலே குத்துபுல அக்தாப் இருப்பாப்புல மாஷாஅல்லாஹ். அப்போ குத்துபியத்துடைய தரஜாவை அடையாத அவுலியாக்களுக்கு அம்பியாக்களுடைய நபிமார்களுடைய கதம் முபாரக்கிலிருந்து ஃபைல் வரும் மாஷாஅல்லாஹ். ஒரு வலி குத்துபல்ல அவுலியாக்கள்ல பல ஸ்டேஜஸ் உண்டு. அபுதால்கள் நுகபாக்கள் நுஜபாக்கள் அமாதுகள் அசஹாதுகள் இப்படி பலவிதமான மராத்திபாத் பலவிதமான தரஜாத்துகள் உண்டு மாஷாஅல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் என்ன ஊதுல் இல்ம தரஜாத்னு சொல்வாங்க மாஷாஅல்லாஹ். விலாயத்தில் மாஷாஅல்லாஹ் பல மராத்திபாத்துகள் உண்டுங்கிறத அல்லாஹ் தரஜாத்னு புளூரல்ல ஜம்முல அல்லாஹ் சொல்வாங்க மாஷாஅல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் ஒருவர் விலாயத்துல வலி அவர் குதுபல்ல அவருக்கு மாஷாஅல்லாஹ் நபியுடைய கதம் முபாரக்ல இருந்து ஃபைல் வரும். அதே நேரத்தில் மாஷாஅல்லாஹ் ஒருவர் குதுபுடைய தரஜாக்கு போகும்போது ரசூலுடைய இப்போ 124,000 அம்பியாக்கள் நபிமார்கள் மொத்தம் மாஷாஅல்லாஹ் 124,000 மாஷாஅல்லாஹ். ஆனா எல்லாரும் ரசூல் அல்ல. ரசூல் எத்தனை பேர்? ஒன்லி மாஷாஅல்லாஹ் என்ன 313 313 பேர் தான் மாஷாஅல்லாஹ் என்ன முர்சலிங்கள் ரசூல் மாஷாஅல்லாஹ். அப்ப அல்ஹம்துலில்லாஹ் குதுப அல்லாத வலிக்கு நபியுடைய கதம்ல இருந்து ஃபைல் வரும் மாஷாஅல்லாஹ். அதே நேரத்தில் குத்துபுடைய தரஜாவை அடையும் போது ரசூல்மார்களுடைய கதம் முபாரக்கில் இருந்து ஃபைல் வரும் மாஷாஅல்லாஹ். அதே நேரத்தில் குத்துபுல் அக்தாபுலையும் ஆலா தரஜாவை ஹவுஸுடைய மர்த்தபாவை அடையும் போது உலுல் அஸ்ம் ரசூலுடையும் ஆலா மர்த்தபா ஒன்லி 5 பேர் தான் மாஷாஅல்லாஹ். யாரு? ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சையதுனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சையதுனா மூசா அலைஹிஸ்ஸலாம் சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம்
இவங்க அஞ்சு பேர் மட்டும்தானா உடுல் அஸ்ம் மாஷால் 313 ரசூல்மார்கள் முர்சலிம்களை அப்சல் அர்ஃபா மகாம் மாஷால். அப்ப ஹவுஸுடைய மரத்தபாக்கு போகும்போது உடுல் அஸ்முடைய கதம் முபாரக்கில் இருந்து ஃபுயூல் ஹசனாத் வரும் மாஷால். அல்ஹம்துலில்லா இந்த துனியாவில் மாஷால் ஹத்தல் கியாமத் வரையிலையும் முதல் முதல்ல என்ன விலாயத்து எங்கிருந்து ஷுரு ஆகுது மாஷால்ல, விலாயத்து மாஷால்ல எங்கிருந்து இபுத்திதா ஸ்டார்ட் ஆகுது மாஷால்ல, ஹாத்திமுல் அம்பியாயி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாஷால்ல, ஃபாத்திஹுல் அவ்லியாயி சீதனா அலி இப்னு அபூ தாலிப் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம், நபுவத் மாஷால்ல ஹத்மாக்கி நபுவத்துடைய பாபா க்ளோஸ் பண்ணாங்க முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நேரத்தில் விலாயத்துடைய பாபா மாஷால்லா சீதன அலி கரமுல்லாஹ் வஜஹு அவர்களை வச்சு ரஹமத்துல்லாஹி அலைஹி வஸல்லம் ஓபன் பண்றாங்க ஃபாத்திஹ். இங்க ஃபாத்திஹ் மாஷால்லா என்ன ஓபன் பண்ற திறக்கிறது. இப்போ சூரத்துல் ஃபாத்திஹான்னு சொல்றோம்ல குர்ஆன் ஷரீஃபடி உம்முல் கிதாப் குர்ஆனை ஓபன் பண்றது ஃபாத்திஹா சூரத். அது மாதிரி மாஷால்லா என்ன விலாயத்துடைய ஃபாத்திஹுல் விலாயா சீதன அலி அலைஹி ஸலாத்து வஸலாம், ஹாதிமுல் விலாயா சீதனா மஹதி அலைஹி ஸலாத்து வஸலாம். மாஷால்லா ஃபாத்திஹுல் விலாயத்தும் அஹ்லு பைத் தா மாஷால்லா, ஹாதிமுல் விலாயத்தும் அஹ்லு பைத் தா மாஷால்லா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் என்ன இங்க ஃபாத்திஹுல் விலாயா சீதனா அலி கரமல்லாஹு வஜஹு அவர்களுக்கு மாஷால்லா என்ன ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கதமைனி ஷரீஃபைல அந்த ரசூலுல்லாஹுடைய நாலின் ஷரீஃபில் இருந்து என்ன சீதன அலி கரமுல்லாஹு வஜஹுக்கு விலாயத்துடைய ஃபுயூத் ஹசனாத் வருது மாஷால்லா. சீதன அலி கரமுல்லாஹு வஜஹுக்கு பிறகு இமாமுல் அக்பர் சீதன ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இமாம் அலி மகாம் சீதன ஹுசைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அப்படி இமாம் ஜைனுல் ஆபிதின் அலைஹிஸ்ஸலாம், இமாம் முஹம்மது பாக்கர் அலைஹிஸ்ஸலாம், இமாம் சீதன ஜாஃபர் சாதிக் அலைஹிஸ்ஸலாம், இமாம் அலி மௌசல் காதிம் அலைஹிஸ்ஸலாம், இமாம் அலி மௌசல் ரதா அலைஹிஸ்ஸலாம், இப்படி அனுபவத்தாருடைய சில்சிலா முசல்சிலாக இருக்குது மாஷால்லா. இதில் சீதனா ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கதமைனி ஷரீஃபைன் தய்யிபைன் தாஹிரைன் நய்யிரைன் நஸீரைன் ரசூலுல்லாஹுடைய தெய்வீக திவ்ய திருப்பொரு பாத புஷ்பங்கள்ல இருந்து ஃபுயூத் பரக்காத் வரக்கூடிய ரெண்டே மகா தவ சிரேஷ்டர்கள் அஹ்லு பைத் மாஷால்லா. ஒன்னு ஹவுஸுல் ஆலம் முஹியுத்தீன், அடுத்து ஹாஜா ஆலம் மொய்னுத்தீன். சுப்ஹானல்லாஹ் மாஷால்லா. முஹியுத்தீனுக்கும் மொய்னுத்தீனுக்கும் மாஷால்லா ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கதமைனி ஷரீஃபன் வந்து ஃபுயூத் பரக்கத் வரும். அதனால தான் ஹவுஸுல் ஆலம் என்ன சக்கானில் ஹுப்ல சொல்லுவாங்க குல்லு வலீ லஹு கதமு வ இன்னி على قدم النبي بدر الكمال. ஹவுஸ் ஆலமே ஏறான் செய்றாங்க மாஷால்லா. ஜமீ அவுலியா எல்லா அவுலியாக்கள் மாஷால்லா ஹவுஸ் ஆலத்துல கதம் முபாரக்குடைய தஹத்துல மாஷால்லா. எல்லா அவுலியாக்கள் ஹவுஸ் ஆலத்துல கதமேன் ஷரீஃபனுடைய தஹத்துல மாஷால்லா. கீழே ஹவுஸ் ஆலம் அவர்கள் ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமேன் ஷரீஃபுடைய தஹத்துல இருக்கிறாங்க மாஷால்லா. எல்லா அவுலியாக்கள் தோல்லையும் ஹவுஸுல் ஆலத்துடைய கதம் முபாரக் இருக்குது மாஷால்லா. எல்லா அவுலியாக்கள் தோல்லையும் ஹவுஸுல் ஆலம் கதமி அலா ரகபாதி குல்லி வலி இல்லான்னு சொல்லும் போது சுல்தான் அவுலியா ஹாஜா முஹினுதீன் சிஷ்டிய ஹொராசான்ல உள்ள மவுண்டன்ல ஜபல்ல மாஷால்லா ஹல்வத்துல இருக்கிறாங்க மாஷால்லா. ஹவுஸுல் ஆலம் கதமி அலா ரகபாதி குல்லி வலி இல்லான்னு சொல்லும் போது அவ்வல் ஃபர்ஸ்ட் மாஷால்லா முத முத யா சையிதி கதமுக்கும் அலா ராசி வ ஐனின்னு சொல்லி தன் முபாரக்கான சர் முகத்தச மாஷால்லா ராசு முகத்தச தாழ்த்தி ஹவுஸுல் ஆலத்தோட தேவி எந்திவியத்தின் பொறுப்பாக புஷ்பங்களை வாங்கினது யாரு ஹாஜா முடி கிருஷ்ணித மாஷால்லா. இன்னைக்கு மாஷால்லா என்ன பக்தாதுல போய் பெற வேண்டிய எல்லா ஃபைலையும் ஹாஜா முடி கிருஷ்ணியுடைய தர்பார குதிசியார் இங்கே நம்ம ஹாசிலாக்கிடலாம் மாஷால்லா. காரணம் என்ன கரீப் நவாஸ் கதம் பூசி செய்யும் போது ஹாஜா சர்க்கார கதம் முபாரக்கும் கிடைக்குது மாஷால்லா, ஹவுஸுல் ஆலத்துடைய கதமேன செறிவு கிடைக்குது மாஷால்லா. அப்ப அல்ஹம்துலில்லா ஜமீ அவுலியா இல்லாதால எல்லா அவுலியாக்களும் மாஷால்லா ஹவுஸுல் ஆலத்துடைய கதம் செறிவுடைய தாத்தல மாஷால்லா. ஹவுஸுல் ஆலம் அவர்கள் ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய
கடுமையை செயல்படி தாத்துறாங்க. அப்போ செமி அவுளியா இல்லாயிட்டால எல்லா அவுளியாக்கள்ல உள்ள குத்துப்புமார்கள் குத்துப்புக்கு மேல குத்துப்புல குத்தம் அதுக்கு மேல ஹவுஸ் மாசால. அப்போ எல்லா அகுவாசுகள்லையும் எல்லா ஹவுஸ் மார்களையும் மாசால ஹவுசுல் ஆழத்துல மரத்தபா யாருக்கும் கிடையாது மாசால. ஹவுசுல் ஆழத்து மரத்தபா யாரும் கிடையாது மாசால. ஹவுசுல் ஆழத்துல ஷரீக் யாரும் கிடையாது மாசால. ஏன்னா என்னோட யாரும் என்ன கம்பேர் பண்ணாத என்ன போல யாரும் இல்லை யார போல நானும் இல்லைங்கிறாங்க. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த ஹவுசியத்துடைய சொல்லக்கூடிய இந்த தண்ணிகரற்ற தனிப்பெரும் ஹவுசியத்துடைய மர்த்தபாவுக்கு ஃபியூல் ஹசனாத் எங்கிருந்து வருது? ரஹமத்துல் ஆலமீன் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமேன் ஷரீஃபே நாலின் கரீம் தஹத்துல இருந்து வருது. அதே போல மாஷா அல்லாஹ் ஹாஜா ஆலம் நாயிப ரசூலுல்லாஹி ஹாஜா முஹினுதீன் அல் ஹுசைன் அல் ஹசன் சிஷ்தி சஞ்சரி சுமாஜ் மேரி நாயகம் அவர்களுக்கு மாஷா அல்லாஹ் ஃபுயூல் ஹசனாத் ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கதமேன் ஷரீஃபே நாலின் கரீம் வேணும் மாஷா அல்லாஹ் ஃபுயூல் ஹசனாத் வருது மாஷா அல்லாஹ். மற்றைய குதுபமார்களுக்கெல்லாம் அவங்கவுங்களோட தர்ஜாக்கு தக்கவாறு மாஷாலா குதுபா மட்டும் இருந்தாங்கன்னு சொன்னா ரசூல் மார்கள்கிட்ட இருந்து ஃபைல் வரும். குதுபுல் அக்தாபா இருந்தா மாஷாலா அவங்களுக்கு என்ன உடல் அசுபட்டு இருந்து மாஷாலா ஃபைல் வரும் மாஷாலா. குதுபு இல்லை குதுபுல் அக்தாப் இல்லை வலி மாஷாலா நபிகிட்ட இருந்து மாஷாலா ஃபைல் வரும் மாஷா. அப்ப அல்ஹம்துலில்லாஹ் இது ஆலமுல் விலாயாவுடைய மாமூலா தாக்குது ஆலமுல் விலாயாவுடைய அந்த மஹவுலா இருக்குது மாஷாலா. அப்ப இந்த அடிப்படையில சுல்தானுல் அவுலியா நாயிப ரசூலுல்லாஹி ஹபீபுல்லாஹி ஹாஜா முஹினுதீன் அல் ஹுசைன் அல் ஹசன் சிஷ்தி சங்கரி சொமாஜ் மேரி நாயகம் அவர்கள் மாஷா அல்லாஹ் ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வஸல்லம் ஷர்ரஃப கர்ரம் மஜ்த வால நாயக கோமான் அவர்களுடைய ஃபுயூல் ஹசனாத் ரசூலுல்லாஹுடைய நாலின் ஸ்ரீமன் நேரடி ஃபுயூல் ஹசனாத் வருது மாஷா அல்லாஹ் யாருக்கு ஹாஜா திருஷ்டிக்கு மாஷா அல்லாஹ். அதனால தான் அத்தாய ரசூல்னு சொல்கிறோம் மாஷா அல்லாஹ். அத்தாய ரசூல் மானா என்ன மாஷா அல்லாஹ் நேரடி அல்ஹம்துலில்லாஹ் என்ன ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாலு ஸ்ரீபுடைய தஹத்துல இருந்து ஃபுயூல் ஹசனாத் வருது மாஷா அல்லாஹ் அத்தாய ரசூலுக்கு மாஷா அல்லாஹ். இதில் இன்னும் மகத்தான ஹாஜா நாயத்துடைய மாட்சிமைகளில் சிறப்பானது ஹாஜா நாயத்துக்கு வாலிதேன ஷரீபேன் ஹோலி பேரன் சங்கையான உம்மா பாப்பா கொடுத்த பேர் என்ன சீது முகமது ஹசன். ஹாஜா நாயத்துடைய ஆக்சுவல் நேம் மாஷா அல்லாஹ் சீது முகமது ஹசன் மாஷா அல்லாஹ். மொயினுத்தீன்கிற லக்கபு மாஷா அல்லாஹ் ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாஷா அல்லாஹ் கொடுத்தார். ஹாஜா நாயகம் உம்மா பாப்பாட உத்தரவோடு ஹவுசுல் ஆலத்துட்டு பையத் கேட்டு போனாங்க மாஷா அல்லாஹ். ஹவுசுல் ஆலம் 40 days 40 நாள் ஹாஜா கூட திருஷ்டியை தன்னோட தங்க வச்சு எல்லா ஃபைலு பரக்காத்து மாஷா அல்லாஹ் ஜாரியாக்கி கொடுத்து ஹசரத் ஹாஜா உஸ்மான் ஹாரூன்னு ஹவுசுல் ஆலம் ஹாஜா சர்க்கார் அனுப்புனாங்க. நீங்கள் உஸ்மான் ஹாரூனுக்கு போய் ஹிதுமத் செஞ்சு உஸ்மான் ஹாரூன்கிட்ட வந்து ஃபைல் ஹாசலாகுங்க உங்களுடைய முர்ஷிது உஸ்மான் ஹாரூனின்னு சொல்லி மாஷா. அப்போ நைஷாபூருக்கு வந்து ஹாஜா உஸ்மான் ஹாரூன் சர்க்கார்கிட்ட 26 வருஷம் ஹாஜா முழுதும் சிஷ்தி ஹிதுமத் எடுத்து மாஷா அல்லாஹ் சிஷ்தியாவில் தாஹிலாவி சிஷ்தியாவில் ஹயாத் ஆகிறதுக்காக மாஷா இல்லை ஹவுசுல் ஆலம் உஸ்மான் ஹாரூன் சார் சர்க்காருக்கு பெரிய ஒரு கிரேட் கிஃப்டாக மாஷா அல்லாஹ் ஹாஜா ஹரீம் நவாஸை ஹவுசுல் ஆலம் கொடுத்தாங்க மாஷா. அப்போ உஸ்மான் ஹாரூனி சர்க்காரோட எல்லா ஹிக்மத்துலாம் முடிஞ்சு மாஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போய் ரஹமத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத்துல் குதுசியாக்கு போகும்போது எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத்துல் குதுசியால இருந்து சுல்தான் அவர்களுடைய ஹாஜா முழுதும் சிஷ்தி கண்மணி நாயகத்தின் மீது கொண்டு அந்த பரிசுத்தமான தெய்வீக பேரொளி பிரகாசம் ஜொலிஜொலிக்கும் அந்த பேரன்ப காதலை வெளியாக்கி மாஷா அல்லாஹ் சலாம் காணிக்கையாக்கணும். அஸ்ஸலாமு இபாது ஷாஹ் அம்பியா அஸ்ஸலாமு ஹஸரத்தே ஹைருல் வரா அஸ்ஸலாமு ஜீனத்தே ஃபர்ஷே ஜமீன் அஸ்ஸலாமு ஜான் ஷேர் ஷே பரீன் அஸ்ஸலாமு தாஜ்தார் ரஹ்னமாய் அஸ்ஸலாமு இஃப்திகார் ஹல்லதான் சொல்லி மாஷா அல்லாஹ் ஹாஜா முஹினுதீன் சிஷ்தி
ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹலத்துல குதுசியாக மாஷா அல்லாஹ் சலாம் தஹியத் சலாம ப்ரெசன்ட் பண்ணும்போது மாஷா அல்லாஹ் காணிக்கை ஆக்கும்போது மாஷா அல்லாஹ் ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது மாஷா அல்லாஹ் ஹதியாவா கொடுக்கும்போது மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜவாபு செய்றாங்க மாஷா வஅலைக்கும் அஸ்ஸலாம் யா சுல்தான் மூணு கலிமாத் சலாத் கலிமாத் ஷரீஃப் வஅலைக்கும் அஸ்ஸலாம் யா சுல்தான் அவுலியா வஅலைக்கும் அஸ்ஸலாம் யா சுல்தான் அவுலியா குதுபுல் அக்தாப் ஹாஜா மொய்னுதீன் மூணு இந்த கலிமாத் ஷரீஃப் அல்காபாத் ஷரீஃப் மாஷா அல்லாஹ் சையத் அல் முர்சலீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாஜா நாயத்துக்கு அட்டா சஜ்ஜத் சுல்தான் அவுலியா குத்துபுல் அக்தா ஹாஜா மொய்னுதீன் மாஷா மாஷா அல்லாஹ் ஹவுசுல் ஆலத்துக்கு என்ன அல்லாஹ் பேர் வச்சா முஹியுதீன் சொல்லி மாஷா அல்லாஹ் ஹாஜா நாயத்துக்கு மாஷா அல்லாஹ் ரஹமத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொய்னுதீன் மாஷா அல்லாஹ் இஸ்மு அக்தஸ் மாஷா இஸ்மு ஷரீஃப் மாஷா அல்லாஹ் அட்டா சஜ்ஜத் மாஷா அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு என்ன நாயகம் கண்மணி எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கிய அருள்நாமம் ஹாஜா மொய்னுதீன்ங்கிறது தான் இன்னைக்கு மஷூரா இருக்குது மாஷா அல்லாஹ் சையது முகமது ஹசன் சொன்னால் யாருக்கும் தெரியாது ஆம் முஸ்லீமுக்கு தெரியாது நல்ல கிதாபு படித்தாருங்க ஏன்னா உலமா இப்படி உள்ள ஆளுக்கு மாஷா ஆயமாருக்கு தெரியும் மாஷா சையது முகமது ஹசன் சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் ஹாஜா மொய்னுதீன் திஷ்டி தான் மஷூர் மாஷா அல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஸான் ஹக்கால் அதா சந்தி இஸ்முல்லாஹ் இப்படி அல்ஹம்துலில்லாஹ் ஒப்பற்ற உயர்பெறும் வலிமயமான மகா மாட்சிமை கௌரவம் மிக்க அந்தஸ்தில் ஜொலி ஜொலிக்கக்கூடிய ஹாஜா மொய்னுதீன் சிஷ்டியுடைய மஹப்பத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா நாம் வாழும் காலமெல்லாம் நம்மை ஆக்கி நமக்கு ஹுஸ்னுல் காத்திமாவை ஹாஜா மொய்னுதீன் சிஷ்டியுடைய மஹப்பத்திலும் ஹாஜா ஹலீம் நவாசுடைய நாரன் சரீஃபுடைய தஹத்திலும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா ஆக்கி நாம் துன்யாவில் வாழும் காலத்திலும் நாம் கபரில் இருக்கும் காலத்திலும் நாம் ஹஷ்ரில் வரும் காலத்திலும் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்டியுடைய மஹப்பத்தையும் சுஹபத்தையும் நிஸ்பத்தையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வதஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக அமா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ் மேலும் மாஷா அல்லாஹ் இந்த சனியான ரஜபுல் ரஜப் பிறை 14வது தினம் ஹாஜா மொய்னுதீன் சிஷ்டியுடைய கபுதல் அலிமான தவத்திரு முதல் மகனாராகிய ஹாஜா ஃபக்ருத்தீன் சிஷ்டி அவர்கள் பெற்றெடுத்த அறந்தவ செல்வமான ஹாஜா ஹுசாமுத்தீன் ஜிகர் சஹ்து சிஷ்டி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய உருசு முபாரக்குடைய சங்கையான தினமாகவும் இந்த சிறப்பான நாள் இருக்கிறது மாஷா ஹாஜா நாயத்துடைய பேரப்பிள்ளை ஹாஜா நாயத்துடைய ஹோலி கிராண்ட் கிராண்ட் சன் மாஷா அல்லாஹ் ஹாஜா ஹுசாமுத்தீன் இவனு ஹாஜா ஃபக்ருத்தீனுடைய உருஸ் ஷரீஃபாக இருக்கிறது மாஷா அல்லாஹ் சுல்தான் அவுலியா ஹாஜா மொய்னுதீன் சிஷ்டியுடைய அவுலாத் ஆல் அவுலாதுடைய ஃபயூத் ஹசனாத்தை அல்லாஹ் முழுமையாக நமக்கு துன்யாவிலும் ஆகிரத்திலும் அல்லாஹ் ஜாரியாக்கி தருவானாக அம்மா தௌஃபீக் இல்லா பில்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.